ஸோ ஆக்சுவலாக நம்ம ஷோரூமில் வந்து பார்த்தா உண்மையிலேயே பயங்கரமான கார்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. பென்ட்லி அண்ட் ரேஞ்ச் ரோவர், பென்ஸ், இதெல்லாம் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அவங்கள்ட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஷோரூமில் இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் கேட்குற பார்சல் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 7 to 10 வெஹிக்கிள்ஸ் கிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு தனியாக யார்ட் இருக்குது. யார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 கார்ஸ் இருக்குது யார்டில். அதுக்கு தனியாக கேரேஜ் வேறு இருக்குது. ஸோ கேரேஜ்லேயும் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஒரு கால் மூலமா பண்ணாலும் ஓகே. நம்ம என்ன நீட் இருக்கோ அது மேபி 1 week இல்லைனா 3 to 4 டேஸில் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2015, ஏன்னா யூஸ்டு கார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2015 அபோவ் இருக்க வெஹிக்கிள்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி பேங்க் செக்டர்லேருந்து லோன் வந்து பண்ணுவாங்களே. ஸோ நம்ம அரௌண்ட் ஒரு 23-24 பேங்க் தெரியும் நம்ம கிட்ட டைப்பில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள் டவுன் பேமெண்ட் போக பேலன்ஸ் என்ன அமௌண்ட் பண்ண முடியும், இஎம்ஐ என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரலாம். பேங்க் செக்டரும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்கும். ஸோ ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஆல்மோஸ்ட் கத்திபரா பிரிட்ஜ்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த 4 ஜங்ஷனில் வந்து சிக்னலில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்னு வாங்க. டுவோர்ட்ஸ் மலையப்பா ஹோட்டலேருந்து நெக்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஷோரூம். இப்போ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இது பென்ட்லியில் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஜிடின்னு வாங்க. கான்டினென்டல் ஜிடி இதில் வந்து 2 types ஆஃப் இன்ஜின் வேரியன்ட்ஸ், நிறைய டைப் ஆஃப் இன்ஜின் வேரியன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா W12 இது. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தாச்சு இந்த வெஹிக்கிள், நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1.15 C கொடுத்தோம். இதோட நியூ கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.85 C வரும். இது பென்ஸில் S63 இது. 2-door கூப்பே தான் ஆக்சுவலாக. பேக்கில் வந்து சீட்ஸ் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு பேபி சீட்ஸ் மட்டும்தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வின் டர்போ இன்ஜின் இருக்கு. இதில் பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் 660 BHP, டார்க் வந்து அரௌண்ட் 900 Nm டார்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை தான் எந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ண முடியாது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 கோட் பண்ணுறோம், 1.45 C. நியூ வெஹிக்கிள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 10 C கிட்ட. பண்ணிருக்காங்க.
ஜாகுவார் எஸ்எஃப் இது 2012 மாடல் 13 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் அரௌண்ட் 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான் நம்ம இது கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 கோட் பண்ணுறாங்க இது 18L கோட் பண்ணுறாங்க ஃபைன் ஓகே உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருக்குன்னா வாங்க வந்து பார்த்துட்டு நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நெகோஷியபிள் பண்ணி என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் சம்மந்த டீட்டெயில்ஸ் இல்லை சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எது இருந்தாலும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேபி 1 or 2 days நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வந்து சி கிளாஸ் இது சி கிளாஸில் வந்து 2014 மாடல் 14-15 ரெஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் அரௌண்ட் 40,000 கிலோமீட்டர் வந்து வெஹிக்கிள் ஓடி இருக்கு வெல் மெயின்டைன் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் யூஸ் தான் இது அரௌண்ட் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் சன் ரூஃப் வந்துடும் அலாய்வில் வந்துடும் தென் வந்து ஃப்ரண்ட்ல எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும் டே டைம் ரன்னிங் லேம்ப் வந்துடும் தென் இது நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 நம்ம கோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஃபைன் ஓகே வெஹிக்கிள் ஓகேனா வாங்க டேரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனா நம்ம என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பென்ஸில் எஸ் கிளாஸ் இது எஸ் கிளாஸ் 2014 மாடல் 15 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் தான் வெஹிக்கிள் வந்து லெஸ் யூஸ் அரௌண்ட் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் சன்ரூஃப் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மசாஜ் ஹீட்டர் எல்லாமே வந்துடும் இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான் அந்த டைம்லேயே உங்களுக்கு எஸ் கிளாஸ் பற்றி தெரியும் நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருப்போம் எல்லாமே வந்து வெஹிக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக நீட்டாக தான் இருக்குது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அவைலபிள் தான் இது நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23 கோட் பண்ணுறாங்க ஃபைன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க வெஹிக்கிள் பிடிச்சிருந்தா நம்ம பார்த்துட்டு என்ன ஃபைனல் பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் தாராளமாக ரேஞ்ச் ரோவர் ஓக் இது ஓகில் வந்து உங்களுக்கு 2010 மாடல் ஒரே ஓனர் அரௌண்ட் 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவும் கம்பெனி ஃபுல் சர்வீஸ் எல்லாமே கம்பெனி தான் லாஸ்ட் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளில் வந்து மோஸ்ட்லி எந்த ஒர்க்ஸும் இல்லை மேபி ஜென்ரல் சர்வீஸ் ஏன்னா மேபி 1 lakh கிலோமீட்டர் நீங்கள் போகும்போது ஜென்ரல் சர்வீஸ் எப்பயுமே நீட் இருக்கும் அது மட்டும் தான் வெஹிக்கிள் பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி வெஹிக்கிள் எல்லாமே கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது டேரெக்டாக வாங்க என்ன ப்ரைஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிக்கலாம் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28L கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஓகே வெஹிக்கிள் ஓகே டெஸ்ட்லாம் பார்த்துட்டு ஓகேனா ஃபைன் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வெஹிக்கிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்